ஹே ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டுடியோ 11 ஃபோட்டோகிராஃபி. டைம் லைன் இருக்க மோட், அதாவது நாலு மோட் இருக்குது. ஃபஸ்ட் மோட் பார்த்திங்க அப்படின்னா டாகுல் இன்செட் ஆர் ஓவர் ரைட் மோடுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து ரிப்பிள் மோட், மூணாவது வந்து குரூப் ஆர் லிங்க் மோடு, நாலாவது வந்து ஸ்னாப் டு ஈவெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நாலு விஷயமும் வந்து எடிட்டிங்கில் வந்து நம்ம டைம் லைனில் பண்ணும்போது இந்த இது யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு டாகுல் ஆர் இன்செட் ஆர் ஓவர் ரைட் மோட், இந்த மோடு வந்து நீங்கள் இன்செட் கீயை அழுத்துனீங்க அப்படின்னா ஆன் ஆகும். இல்லை டைம் லைனில் போய் அந்த மோடை வந்து இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கனாலும் எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம், ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த மோடோட யூஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோவை காப்பி பண்ணியோ இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க ஒரு இடத்துல அப்படின்னா, பேஸ்ட் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற வீடியோவுக்கு நடுவில் பேஸ்ட் பண்ணிடலாம், அந்த வீடியோ மூவ் ஆகி அந்த பக்கம் போகணுமா, இல்லை அந்த வீடியோ இப்போ நீங்கள் எந்த பர்டிகுலர் வீடியோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட் பண்ணுற இடம் பழைய வீடியோவில் இருக்கிறதுல வந்து டெலீட் ஆகணுமா, அதாவது ஓவர் ரைட் ஆகணுமா அப்படிங்கிறது தான் இந்த மோடு. அதை பற்றி இந்த எபிசோடில் பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். டைம் லைனில் இருக்க மோட்ஸை தான் பார்க்க போகிறோம். டைம் லைனை பொறுத்த வரைக்கும் நாலு இது இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து டாகுல் இன்செட் ஆர் ஓவர் ரைட் மோடு. இன்செட் கீயை கொடுத்து வந்து நீங்கள் இதை எனேபிளும் டிசேபிளும் பண்ணிக்கலாம். எனேபிளில் இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். அதுவே டிசேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலரில் மாறிக்கும். இதை வந்து கிளிக் பண்ணியும் உங்களுக்கு எனேபிளும் பண்ணிக்கலாம், டிசேபிளும் பண்ணிக்கலாம், இல்லை ஷார்ட்கட் கீ இன்செட் அழுத்தி எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இருக்கிறது வந்து செட் ரிப்பிள் மோட், ஆர் அழுத்தி இதை எனேபிள் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஆர் அழுத்தி டிசேபிளும் பண்ணிக்கலாம். தேர்ட் இருக்கிறது வந்து குரூப் ஆர் லிங்க் மோடு, இந்த மோடை வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் எல் கொடுத்து நீங்கள் ஆனும் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், இல்லை கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃபோர்த் இருக்கிறது வந்து ஸ்னாப் டு ஈவெண்ட். ஃபஸ்ட் இருக்கிற டாகுல் அண்ட் இன்செட் ஓவர்ரைட் மோடு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த மோடு வந்து ஆனில் இருக்குது அப்படின்னா இப்படி நார்மலாக இருக்கும். இந்த மோடு ஆஃபில் இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மோடை கிளிக் பண்ணிங்க ஆரஞ்சு கலரில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அது வந்து ஆஃபில் இருக்க மோடு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுதான் ஆன் ஆஃப். ஃபஸ்ட் வந்து ஆஃபில் ஆனில் இருக்கப்போ வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் இந்த வீடியோவை செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் எக்ஸை கொடுத்து அந்த வீடியோவை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த வீடியோ வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் வி கொடுத்தேன் அப்படின்னா இப்போ கொடுத்தோடனே இந்த இடத்துல கட் ஆகி இந்த அந்த வீடியோ இந்த இடத்துல வந்துடும். இங்கே இருந்த வீடியோ வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிடுச்சு உங்களுக்கு, புரியுதுங்களா? இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து அந்த டாகுல் இன்செட் ஓவர்ரைட் மோடு வந்து ஆனில் இருக்கிறப்ப. இப்போ வந்து அந்த மோடை வந்து ஆஃப் பண்ணிட்டேன், ஆரஞ்சு கலரில் இங்கே மாறிடுச்சு. ஸோ கண்ட்ரோல் வி கொடுத்துட்டேன். இப்போ அதே இதை வந்து நம்ம கண்ட்ரோல் வி கொடுக்குறேன், இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கண்ட்ரோல் வி கொடுத்துட்டேன், அந்த மோடு ஆஃபில் இருக்கையில் இந்த பர்டிகுலர் இந்த வீடியோவில் இருக்க இந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து டெலீட் ஆயிரும் உங்களுக்கு. இதுதான் வந்து டாகுல் இன்செட் ஓவர்ரைடோட மோடோட யூஸு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆனில் இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சு, இப்போ வந்து அந்த போர்ஷன் மட்டும் டெலீட் ஆகி இந்த வீடியோ வந்து போய் உக்காந்துருச்சு. ஸோ இந்த மோடோட யூஸ் வந்து இதுதான். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நான் செகண்ட் இருக்க செட் ரிப்பிள் மோட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத போகிறேன். தேங்க்யூ.